Next we want to see part 251, 17th and 18th question. This also will come under 2 more questions. So now we want to find curved surface area, valai parappu, hemisphere. So போன டைம் பார்த்தது ஸ்பியர், இப்ப பார்க்கக்கூடியது ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறப்ப அதுல பாதி மட்டும் எடுத்துக்கணும். ஸ்பியர் அப்படின்னா கம்ப்ளீட்டா வரக்கூடியது, ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறப்ப அதுல பாதி. Now, CSA of hemisphere. CSA of hemisphere is equal to 2 pi r square. Total of sphere அப்படிங்கிறப்ப 4 pi r square. So, hemisphere அப்படின்னா 2 pi r square. That means, அரைக்கோளத்தின் வளைபரப்பு 2 pi r square. மொத்த பரப்புக்கு 3 pi r square. ஏன் மொத்த பரப்புக்கு 3 pi r square அப்படின்னா, so, இந்த மாதிரி இருக்கும். Hemisphere அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இருக்கும். அப்ப இது ஒரு பையா ஸ்கொயர், மேல அந்த மூடி மாதிரி, அந்த ஹெமிஸ்பியர்ல அந்த மேல மூடி மாதிரி இருக்கிறது பையா ஸ்கொயர். அப்புறம் இதனுடைய இது 2 பையா ஸ்கொயர். சோ ரெண்டு பிளஸ் பண்றப்போ யூ ஆர் கெட்டிங் 3 பையா ஸ்கொயர். சோ இன் திஸ் வே யூ ஆர் கெட்டிங் த ஃபார்முலா 2 பையா ஸ்கொயர் 3 பையா ஸ்கொயர். சோ இந்த இதுல வந்து வளைவரப்புக்கு ஃபார்முலா 2 பையா ஸ்கொயர் ஈக்குவல் டு 2772 இது வந்து பையா ஸ்கொயர், இதுக்கு 1 மார்க். தென் 3 பையா ஸ்கொயர்ல 3 இன்டு அந்த பையா ஸ்கொயரோட வேல்யூ வி ஆர் டூயிங். சோ 1386. சோ 6 3 சார் 18, பேலன்ஸ் 1 24 பிளஸ் 1 25, பேலன்ஸ் 2 3 3 சார் 9 10 11, பேலன்ஸ் 1 இங்க 4. சோ ஆன்சர் 4158 சென்டிமீட்டர் ஸ்கொயர். So this is TSA. This is 1 mark. So now we check the answer for the 17th one. Isn't it? 17th one, 4158 centimeter square. This is simple one method. வலை பரப்பு கொடுத்திருக்கு, மொத்த பரப்பு கேட்டிருக்கு. அப்ப 2 pi r square equal to this answer. இந்த 2 ஆல கேன்சல் பண்ணிட்டு இந்த pi r square அந்த வேல்யூ எடுத்து இங்க இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணினா you get the answer. This most of the time it is coming in 2 mark. Next it is given, this also important. R1 is to R2, 3 is to 5. என்ன கண்டுபிடிக்கணும்? CSA கண்டுபிடிக்கணும். CSA ஃபார்முலா 2 pi R1 square. That's our difference காக R1, R2 அப்படின்னு இருக்கு. வளைபரப்பு அரைக்கோளத்தில் வளைபரப்பு 2 pi R square. ரெண்டு இருக்கிறதுனால R1 R2 அப்படின்னு போட்டோம். 2 பை 2 பை கேன்சல். R1 என்ன பண்ணும்? 3 ஸ்கொயர் ஈஸ்ட் 5 ஸ்கொயர். ஸோ 9 ஈஸ்ட் 25. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு 1 மார்க். மொத்த பரப்பு, மொத்த பரப்புக்கு ஃபார்முலா 3 பை ஆர் ஸ்கொயர். வளை பரப்பு அப்படின்னா 2 பை ஆர் ஸ்கொயர், இது மட்டும்னா 2 பை ஆர் ஸ்கொயர். மொத்த பரப்புல இந்த மேல் மூடியும் சேர்ந்து 3 பை ஆர் ஸ்கொயர். So 3 pi r by R1 square is to 3 pi R2 square equal to 3 pi 3 pi cancel. So R1 square is to R2 square. So the answer is unaltered. வலை பரப்புனாலும் சரி, மொத்த பரப்பு அப்படின்னாலும் சரி, the same answer you are getting. For this you get 1 mark. ஆனா இதுல 2 பை 2 பை கேன்சல் ஆகுது, இதுல 3 பை 3 பை கேன்சல் ஆகுது. ஸோ த ஆன்சர் இஸ் 9:25. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். கைண்ட்லி கோ த்ரூ இட். தேங்க்யூ.